வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்லகுமாரின் மண்டலம் 8, மதுரை, தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கும். 2021 செப்டம்பர் 29 புதன்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் உருவான கரைகடந்த குலாப் புயல் செயலடைந்த வண்ணம் சென்று கொண்டிருந்த நிலையில், நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மகாராஷ்டிராவில் நகர்ந்த நிலையில் அது குஜராத்தை அடைந்திருக்கிறது. குஜராத்திலிருந்து அரபிக்கடலில் இறங்கி ஷாகான் என்ற ஒரு புயலாக பாகிஸ்தான் மற்றும் ஈரான் நாட்டின் எல்லையோரப் பகுதியில் கரையை கடந்து எல்லையோரப் பகுதியை தாக்கிக் கொண்டு அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணித்து ஓமன் நாட்டை நோக்கி பயணிக்கிறது. இந்த நிகழ்வு தென்மேற்கு பருவக்காற்றை தமிழகம் ஊடாக பயணிக்க செய்யாமல், தேனி மாவட்டம் மற்றும் வங்கக்கடலை நோக்கி பயணிக்க செய்யாமல் அரபிக்கடல் காற்றை திசை மாற்றிவிட்டது. நாம் எதிர்பார்த்தது போலவே வடக்கு அரபிக்கடல் நோக்கி, தென்மேற்கு பருவக்காற்றை, மாலத்தீவு லட்சத்தீவு காற்றை பாகிஸ்தான் நோக்கி திசை மாற்றி வைத்திருக்கிறது தற்பொழுது. இருந்தாலும் மெல்ல நகர் காற்றை வரும் வகையில் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நேற்று ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரை கடந்தது. அது உத்தரப்பிரதேசம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இமயமலை ஒட்டி நேபாளம் மற்றும் பீகார் இடைப்பட்ட பகுதியில் அக்டோபர் முதல் வாரத்தில் நீடித்து மெல்ல செயலெடுக்கும். இது மெல்ல நகரும் காற்றை, தென்மேற்கு பருவக்காற்றை கொடுத்து காற்று சுழற்சி கடலுடன் இணைந்து சுழற்சி தமிழகம் ஒட்டி அமைந்து வெப்ப சலன காற்று சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்று மழையை வரக்கூடிய நாட்களில் கொடுக்க இருக்கிறது. இன்றைய பொறுத்த வரைக்கும், அதாவது செப்டம்பர் 29 மாலை இரவு, மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. நாளையிலிருந்து சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாகவும், மதுரை மாவட்டத்தில் மாலை இரவு மழையாகவும் ஒரு சில இடங்களில் கொடுக்க இருக்கிறது. ஆனால் நாளை ராமநாதபுரம் சிவகங்கை பரவலான மழை, அதிகாலை நள்ளிரவில் கனமழை இருக்கிறது. 30ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் சிவகங்கை மாவட்டத்திற்கும், மதுரை மாவட்டத்திற்கு மாலை இரவில் மிதமான மழை ஒதுக்கி ஒதுக்கி. ஆனால் 1ஆம் தேதியிலிருந்து தினசரி மாலை வந்து விட்டால் மழை வந்துவிடும். ராமநாதபுரம் சிவகங்கை மதுரைக்கு தேனிக்கு கண்டிப்பாக எந்த நேரம் வேணினாலும் மழை வரலாம். தேனியை பொறுத்த வரைக்கும் காலை வரலாம், மதியம் வரலாம், மாலை வரலாம், இரவு வரலாம், நள்ளிரவு வரலாம். தென்மேற்கு பருவமழை மெல்ல நகரும் காற்றாக நகர்ந்து வரக்கூடிய காற்று சுழற்சி கடலுடன் இணைந்து சுழற்சி தரை ஏறி அரபிக்கடலுக்கும் போக இருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழை அரபிக்கடலுக்கு இந்த நிகழ்வு சென்ற பிறகு தீவிரமடையும். அதற்கு முன்பும் சீராக கொடுத்து கொண்டிருக்கும். அக்டோபர் 11 வரை எல்லா இடத்திற்கும் மாலை இரவு அதிகாலை மழை இருக்கும். சில நாட்கள் மதியமும் மழை தொடங்கும். சில நாட்கள் அதிகாலை தொடங்கினாலும் பெரும்பாலான மழை மாலை இரவு மழையாக இருக்கும், நள்ளிரவு மழையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக அக்டோபர் 11 வரை மழை இருக்கிறது. அக்டோபர் 12 21 வரை அடுத்த 10 நாட்கள், அதிலும் 2 நிகழ்வுகள் அடுத்தடுத்து, அதிலும் 5 நாள் மழை இருக்கிறது. 5 நாள் இடைவெளி இருக்கிறது. இடைவெளியிலிருந்து திட்டமிட்டுக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விவசாயம் வானிலிருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருங்கள், வானிலைக்குடன் சேமியுங்கள் மழை நீரை. கண்டிப்பாக மழை நீரை சேகரியுங்கள். வாய்க்கால் வழி அனுப்பிவிடாதீர் கடலுக்கு. வாய்க்கால் வழி அனுப்பி ஏரி குளங்களில் சேமியுங்கள், நிலத்தடியில் சேமியுங்கள், பாத்திரங்களில் சேமியுங்கள். நன்றி.